வணக்கம். கதவு வழியாக இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். 17வது 19வது திருத்த சட்டங்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்கும் நோக்கிலேயே கொண்டு வரப்பட்டதாகவும், அதனால்தான் மீண்டும் மக்களுக்கு அதிகாரத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக 18வது 20வது திருத்த சட்டங்களுக்கான தேவை எழுந்ததாக இராஜாங்க அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்தார். நாடாளுமன்றத்தின் அரசியலமைப்பின் 20வது திருத்த சட்டத்தின் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார். அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில், 17வது திருத்தம் இல்லாவிட்டால் 18ற்கான தேவை எழுந்திருக்காது, 19 இல்லாவிட்டால் 20ற்கான தேவை எழுந்திருக்காது. ரணிலுக்கு ஒரு ஆசனம் கூட இல்லாமல் போனவையும் சஜித்தை தோற்கடித்து ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவை வெல்ல வைத்ததும் 19 நீக்கவே. 4 சரத்துக்களுக்கு சர்வஜன வாக்கெடுப்பு தேவை என உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. இந்த 4 சரத்துக்களும் 19வது திருத்த சட்டத்தில் கொண்டு வரப்பட்டவையாகும். 19வது திருத்த சட்டத்தின் மூலம்தான் இயக்கத்தின் அரசியல் பிரிவால் இயக்கப்பட்ட ரா சம்பந்தன் போன்றோர் எதிர்க்கட்சி தலைவராகவும், சுயாதீன ஆணைக்குழு என கூறப்பட்ட தேர்தல் ஆணைக்குழுவின் ரட்னஜீவன் கூல் போன்றோர் செயற்பட்ட விதமும் இடம்பெற்றிருந்தது. இருந்தும் ஜனாதிபதியால் அவரை நீக்க முடியாதுள்ளது. ஆகவே 20வது திருத்த சட்டம் 69 லட்சம் மக்களுக்கு மதிப்பளிப்பதற்காகவே கொண்டு வரப்படுகிறது என்றார். இலங்கை அரசியலை பொறுத்தவரை நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் 20வது திருத்த சட்டத்திற்கான வாக்கெடுப்பு நடைபெறுகின்றது. குறித்த சட்ட மூலத்திற்கு எதிராக கடுமையான எதிர்ப்புகள் இருக்கின்ற போதும் அரசாங்கம் பெரும்பான்மை பலத்துடன் நிறைவேற்றுவோம் என்று சூளுரைத்திருக்கிறது. 20வது திருத்த சட்டம் மீதான விவாதங்கள் நேற்றும் இன்றும் காலை 10 மணி தொடக்கம் இரவு 7:30 வரை நடைபெறுவதுடன் அதன் பின்னரே வாக்கெடுப்பு இடம்பெறுகிறது. இதன் அடிப்படையில் எமது செய்தி ஒளிப்பதிவாகும் வரை விவாதங்கள் தொடர்ந்து இடம்பெற்றிருந்தது. ஆனாலும் வாக்கெடுப்புக்கு முன்னர் குறித்த சட்ட மூலம் தொடர்பாக வெளியாகி முக்கிய கருத்துக்களையும் அவை தொடர்பான விவரங்களையும் சுருக்கமாக பதிவிடுகிறோம். இது தொடர்பில் தனது ட்விட்டர் பக்கத்தில் கருத்து பதிவு செய்துள்ள முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய, இலங்கை வரலாற்றில் இன்றைய நாள் மிகவும் முக்கியமானது என்றும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது மனச்சாட்சிக்கு இணங்கி செயற்பட வேண்டும். 1933 ஜெர்மனிய நாடாளுமன்றம் கைகளை தூக்கி சர்வாதிகாரத்தை அங்கீகரித்தது போன்ற ஒரு தவறை எமது நாடாளுமன்றம் செய்துவிடக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச ஆளும் தரப்பில் உள்ள அமைச்சர்கள் சிலரை அழைத்து நேற்றைய தினம் பேசியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில், நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்படவுள்ள 20வது அரசியலமைப்பு சட்டத்திற்கு தேவையான 3/2 பெரும்பான்மை பலம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிடம் உள்ளது என்று திடமான நம்பிக்கையில் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச இருப்பதாகவும் தெரிய வருகிறது. இருந்த போதிலும் நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட்டுள்ள 20வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு ஆதரவாக வாக்களிக்கும் முன்னர் அந்த திருத்தத்தை மீண்டும் ஒருமுறை வாசித்து பார்க்க வேண்டும் என சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்களுக்கான மக்கள் நடவடிக்கை தலைமையிலான மார்ச் 12 அமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை அரசாங்கத்தினால் நிறைவேற்றப்படவுள்ள 20வது அரசியல் திருத்த சட்டம் பௌத்த சங்கத்தினரிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இரட்டை குடியுரிமை விவகாரம் தொடர்பில் பௌத்த சங்க சபையினருக்கு செவி கொடுக்காது செயற்பட்டால் இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்த நாங்களே தோற்கடிக்க நடவடிக்கை எடுப்போம் என முருத்தட்டுவே ஆனந்த தேரர் குறிப்பிட்டுள்ளார். 20வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தில் உள்ள இரட்டை குடியுரிமை தொடர்பான சரத்து நீக்கப்படும் வரை தொடர்ந்தும் போராடப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன 20வது திருத்தத்திற்கு ஆதரவாக தம்மால் வாக்களிக்க முடியாது என ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவுக்கும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் எழுத்து மூலமாக அறிவித்திருப்பதாக அவரை மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரசியலமைப்பின் 20வது திருத்த சட்ட வரைவுக்கான விவாதம் தொடர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் அதனைத் தொடர்ந்து வாக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. இதற்கிடையில் அரசியலமைப்பின் 20வது திருத்த சட்ட வரைவுக்கு ஆதரவாக வாக்களிப்பதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்மானித்துள்ள போதும், அந்த கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேன அதற்கு ஆதரவளிக்க மாட்டார் என கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நேற்று நடைபெற்ற போது சில திருத்தங்களை முன்வைத்து 20ற்கு ஆதரவு வழங்குவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் முன்னாள் ஜனாதிபதி 20வது திருத்தத்திற்கு ஆதரவாக தம்மால் வாக்களிக்க முடியாது என ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவுக்கும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் எழுத்து மூலமாக அறிவித்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது. 19வது திருத்தத்தை கொண்டு வருவதில் முன்னணியில் இருந்தவன் என்ற முறையில் மனச்சாட்சிப்படி 20வது திருத்தத்தை ஆதரித்து என்னால் வாக்களிக்க முடியாது என அந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. 20வது திருத்த சட்டம் தொடர்பாக அரசாங்கத்திற்குள்ளேயே சிலரிடையே முரண்பாடுகள் உள்ளதாக அண்மைய நாட்களில் செய்திகள் வெளியாகி கொண்டிருந்த நிலையில் ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிப்படையாகவே விமர்சித்திருந்தனர்.
இந்த நிலையில் நேற்றிரவு ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவுக்கும் அதிருப்தி அரசாங்க அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் சில உடன்பாடுகளோடு முடிவடைந்திருந்ததாக நாங்கள் கதவு செய்திகளில் குறிப்பிட்டிருந்தோம். குறித்த கலந்துரையாடலில் அமைச்சர் வாசுதேவ நாணயக்காரு, விமல் வீரவன்ச, உதய கமன்பில மற்றும் அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர்களான விஜயதாச ராஜபக்ச, அசங்கா நவரத்ன, வீரசுமன வீரசிங்க மற்றும் டிரான் அலெக்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டிருந்ததாகவும் தெரிவித்திருந்தோம். தற்போது சர்ச்சைகள் இருக்கும் இரட்டை குடியுரிமை தொடர்பாக இடம்பெற்றிருந்த அந்த கலந்துரையாடலின் பின்னர் அரசுக்கு ஆதரவு கரம் நீட்ட குறித்த உறுப்பினர்கள் முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். குறிப்பாக அமைச்சர்களான உதய கம்மன்பில, விமல் வீரவன்ச, வாசுதேவ நாணயக்காரு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான வீரசுமன வீரசிங்க மற்றும் பேராசிரியர் திசவிதான ஆகியோர் திருத்தத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க உள்ளதாக அமைச்சர் வாசுதேவ நாணயக்காரு தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் நவம்பர் மாதம் தாக்கல் செய்யப்படவுள்ள புதிய அரசியலமைப்பு திருத்தத்தில் இரட்டை குடியுரிமை பிரிவினை நீக்குவதாக ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச உறுதியளித்துள்ளமையினை தொடர்ந்தே இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் 20வது திருத்த சட்டத்திற்கு எதிர்கட்சிகள் ஓரணியில் வரிந்து கட்டிக் கொண்டிருக்கும் நிலையில் ஆளும் தரப்பு வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார்கள். இந்த நிலையில் இலங்கை வரலாற்றில் தீர்மானகரமான நாளாக இன்றைய நாள் அமையப் போவதாக தென்னிலங்கை அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நேற்றைய இரவு வரை 20வது திருத்தத்திற்கு எதிர்கருத்துக்களுடன் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் திசவிதாரண ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச கொடுத்த வாக்குறுதியின் பின்னர் ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். என்எம் பெரேரா மத்திய நிலையத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், புதிய அரசியலமைப்பு தொடர்பான முதற்கட்ட வரைவு எதிர்வரும் மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுவதுடன் 2021 நவம்பர் மாதம் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும். புதிய அரசியல் அமைப்பின் இரட்டை குடியுரிமை கொண்டவர்கள் அரசியலில் பங்கு பெற்றுவதற்கு தடை விதிக்கப்படும் என ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். ஜனாதிபதியின் இந்த வாக்குறுதியினை அடிப்படையாக கொண்டு 20வது திருத்தத்திற்கு ஆதரவு வழங்க தீர்மானித்தோம் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் ஏனைய பிரதேசங்களுக்கும் தேவை ஏற்பட்டால் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்படும் என ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா விசிட அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளார். கொழும்பு பேலியகுட மீன் சந்தை கட்டிட தொகுதியில் 40 மேற்பட்டவர்களுக்கு நேற்று தொற்று உறுதி செய்யப்பட்டதுடன் களுத்துறை அகலவத்த பிரதேசத்தில் 5 பகுதிகளில் தனிமைப்படுத்தும் பயண தடைகள் விதிக்கப்பட்டன. இதேபோல ஏனைய பிரதேசங்களிலும் தேவை ஏற்படின் தனிமைப்படுத்தும் ஊரடங்கு சட்டம் விதிக்கும் தீர்மானம் எடுக்க பின்னிற்க மாட்டோம் என்கின்றார். நாடு முழுவதிலும் முடக்கம் செய்யப்படலாம் என்று பலரும் கூறி வந்தாலும் கடந்த முறை தொற்று பரவிய போது அவ்வாறு நடவடிக்கை எடுத்தோம். ஆனால் இம்முறை கடந்த காலத்தில் ஏற்பட்ட அனுபவத்திற்கு அமைய குறிப்பிட்ட சில இடங்களில் மாத்திரமே ஊரடங்கு சட்டங்களை விதித்து வருகிறோம். 186 பேர் குறுகிய நாட்களில் சிகிச்சை முடிந்த நிலையில் குணமடைந்து வீடு திரும்பி இருக்கின்றனர். இருந்தாலும் எதிர்வரும் நாட்களில் தேவை ஏற்படுகின்ற எந்த பிரதேசத்திலும் தனிமைப்படுத்தும் ஊரடங்கு சட்டத்தை விதிக்க நாங்கள் பின்னிற்க மாட்டோம் என்றார். இதேவழி நாட்டில் ஏற்பட்டுள்ள நோய் தொற்று அச்சுறுத்தலை அடுத்து பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லமான அலரி மாளிகையிலும் பரிசோதனை தற்செயலாக மேற்கொள்ளப்பட்டதாக கொரோனா தொற்று தடுப்பு மையம் தெரிவித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குறித்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்துள்ள கொரோனா தொற்று தடுப்பு மையம், இதற்கு முன்னர் கடந்த ஏப்ரல் மாதத்தில் அலரி மாளிகையில் கடமையாற்றும் சுமார் 240 மேற்பட்ட பணியாளர்களுக்கு PCR பரிசோதனை நடத்தப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளது. கிழக்கு கடலில் 3 மேல் நடைபெற்ற இலங்கை கடற்படைக்கும் இந்திய கடற்படைக்கும் இடையிலான வருடாந்த இருதரப்பு கடற்படை கூட்டு பயிற்சி வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய மற்றும் இலங்கை கடற்படைகள் இணைந்து ஸ்லினெக்ஸ் என்னும் பெயரில் ஒவ்வொரு ஆண்டும் இடம்பெறும் கூட்டு கடற்பயிற்சி இம்முறை திருகோணமலையில் கடந்த 19 ஆரம்பமாகி 3 இடம்பெற்றது. 8வது முறையாக இடம்பெற்ற குறித்த இருதரப்பு கடற்பயிற்சியில் இலங்கை சார்பாக கஜபாகு மற்றும் சயூர ஆழ்கடல் கண்காணிப்பு கப்பல்கள் பங்கேற்றதோடு இந்திய கடற்படை சார்பாக INS கர்மூடா மற்றும் INS கில்டான் கப்பல்களும் ஹெலிகாப்டர்களுடன் பங்கேற்றன. இந்திய மற்றும் இலங்கை கடற்படைகளுக்கு இடையேயான தொடர்புகளை மேம்படுத்துதல் மற்றும் கூட்டு கடற்படை நடவடிக்கைகள் பயிற்சிகள் மூலம் அனுபவங்களை பரிமாறிக்கொள்ளும் நோக்கில் நடத்தப்பட்ட இந்த கூட்டு கடற்படை பயிற்சியின் போது கில்டான் மற்றும் கஜபாகு கப்பல்கள் இடையே ஹெலிகாப்டர் தரையிறக்கம் பயிற்சிகள், கப்பல் வழி செலுத்துதல் பயிற்சிகள், படப்பிடிப்பு பயிற்சிகள், தேடல் மற்றும் மீட்பு பயிற்சிகள் வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. குளியாப்பட்டியாவில் மேலும் 14 பேர் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டதாகவும் இதன் அடிப்படையில் குளியாப்பட்டிய சுகாதார பரிசோதகர் பிரிவில் இதுவரை 44 பேர் தொற்றுக்குள்ளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நேற்று நடத்தப்பட்ட PCR பரிசோதனையில் மேலும் 14 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக குளியாப்பட்டிய பிரதான சுகாதார பரிசோதகர் தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலையில் குளியாப்பட்டிய சுகாதார பரிசோதகர் பிரிவில் உள்ள பல இடங்களில் தொற்று பரவியுள்ளதனால் மக்கள் முழுமையாக சுகாதார அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
மேலும் குளியாப்பட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குளியாப்பட்டிய நாரம்மல தும்ளசூரிய மற்றும் பன்னல் ஆகிய இடங்களில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கொழும்பின் மட்டக்குளிய ப்ளூமெண்டல் கிராண்ட்பாஸ் மோதர மற்றும் வெள்ளம்பட்டி ஆகிய பகுதிகளுக்கு தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்ய கொழும்பின் பல பகுதிகளிலும் பொதுமக்கள் கடைகளுக்கு முன்பாக நீண்ட வரிசையில் காத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பின் சில இடங்களில் இன்று காலை ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்ட போது தொடர்ந்தும் கொழும்பு மாவட்டம் முழுவதும் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்படுவதாக வதந்திகள் மக்கள் மத்தியில் பரவியுள்ளதன் அடிப்படையில் பொதுமக்கள் பொருட்கள் கொள்வனவில் மும்மரமாக ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.